என்னடா மோட்டர் அடிச்சு ஹாய், வெல்கம் டு அஜய் ஸ்பாட். நான் அஜய். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ப்ளூ ஃப்ளாக் பீச் கோவளம் தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, 20 ருபீஸில் வந்து ஒரு நல்ல செட்டப் அண்ட் ஒரு கோவா செட்டப்பில் இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குது, எப்படிலாம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நான் பார்க்கலான்னு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டுருக்கோம். வாய்ஸ் ஓவர் ஏன் கொடுக்குறேன்னா, பீச் சவுண்டில் வந்து நான் பேசுனது வந்து வீடியோவில் கேட்கல. நான் மைக் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுத்துகிட்டு போகல, அதனால தான் நான் வந்து வீட்டில் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாரும் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க, நெக்ஸ்ட் டைம்லேருந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், உள்ளே வந்தோடனே ஆஃபீஸ் ரூம் தான் இருக்குது. ஏதாவது இஷ்யூஸ்னால் அந்த ஆஃபீஸ் ரூமில் வந்து நம்ம சொல்லலாம். இப்போ நான் எதுக்கு இவ்வளோ வேகமாக ஓடுறேன்னா, அந்த இடத்துல ஒரு டவர் மாதிரி இருந்தது, அது மேலே ஏறி பார்க்கலான் தான் போனேன். பட் என்னென்னா, அங்கே வந்து நம்ம என்ட்ரி இல்லை, அது வந்து காட்ஸ் தான் நிற்பாங்க போல இருக்குது மேலே, சேஃப்டிக்காகவோ ஹார் பகல் டைமில் யாராவது பீச்சில் வந்து இறங்கினா அது பார்த்துக்கிறதுக்காக அவங்களுக்கு வச்சுருக்காங்க. அண்ட் இந்த இடம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது, நம்ம போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒன்று, பீச் வியூ பார்த்த மாதிரி இருக்குது. நான் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இடம் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம் கொஞ்சம் நேரம், ஏன்னா வெயிலில் வந்து அப்போ தான் வந்தேன், ட்ராவல் பண்ணினால கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே அந்த பீச்சை வியூவை பார்த்த மாதிரியே இருந்தேன். மொட்டை வேற அடிச்சிருக்கேன், கொஞ்சம் ஹீட்டாகவே இருந்ததால அந்த மாதிரி வந்த உடனே இடம் கிடைக்குமான்னு தெரில. பட் எனக்கு கொஞ்சம் கிடைச்சதுனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். காய்ஸ், இந்த இடத்துக்கு ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான், அண்ட் 10 ருபீஸ் பார்க்கிங் சார்ஜஸ். வண்டி எடுத்துகிட்டு வரவங்களுக்கு பார்க்கிங் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் கார்னால் 50 ருபீஸ் போல் இருக்குது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏதோ ஷவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, அங்கே குளிக்கிறவங்க குளிக்கலாம் அண்ட் பீச்சில் குளிக்கலனாலும் குளிக்கலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த பீச் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிலண்ணா, ஏன்னா ரொம்பலாம் உள்ளே இறங்கலை, குளிக்க ட்ரை பண்ணல. ஸோ இறங்கினான்னு நினச்சிங்கன்னா கேர்ஃபுல்லாக இருங்க பீச்சில் இறங்கும் போது. அண்ட் இந்த இடம் ஃபுல்லாகவே ரொம்ப க்ளீனாக இருக்குது, ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் எங்கேயுமே குப்பை போடாதீங்க, குப்பை தொட்டிலாம் நிறைய வச்சுருக்காங்க, நீங்களும் க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்கள். என்னென்னு தெரிலங்க, இந்தமாரி கல்லடிக்கு வச்சு அதில் ஏறி பார்க்கணும்னு தோணுது. இதுக்கு முன்னாடி மெரினாவிலேயே நான் இந்த மாதிரி ஏறி இருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த இடம் வந்து நல்லா இருக்குது, பாண்டிச்சேரியில் நல்லா இருக்கு. அண்ட் அங்கே ஒரு செட்டப் அது வந்து ஒரு மினி கோவா மாதிரியே இருக்கு. உங்களுக்கு நான் அங்கே போயிட்டு இன்னும் தெளிவாக காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேவா? நான் கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்கேன், நல்லா இருக்கீங்க? என்ன வயலு, ஒரு பக்கத்து ஊரு, 1.5 கிலோமீட்டர், மழை அப்படி பெய்யுது, இந்த ஊர்ல தான் அப்படி அநியாய வயலு. காய்ஸ், ரொம்ப வெயில், சூடு தாங்க முடியல. ஸோ அப்படியே பீச்சில் இறங்கிட்டேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, வந்து நண்டு பிடிச்சிட்ருக்கேன். குட்டி குட்டியாக நண்டு ஓடிட்டுருக்கேன், அந்த நண்டு தான் பிடிச்சிட்ருக்கேன். நண்டு பிடிக்கிறது தான் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக அந்த மாதிரி போயிட்டுருக்கோம், அதனால தான் இது ட்ரை பண்ணேன். அண்ட் நீங்கள் இந்த மாதிரி நண்டு பிடிச்சி விளையாட்ருக்கீங்களா அண்ட் என்ஜாய் பண்ணுறீங்கன்ற அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்படி நண்டு பிடிக்கிறது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுங்க. அண்ட் ஃபைனலி இந்த நண்டை நான் பிடிச்சிட்டேன். பிடிச்சிட்டு என்ன பண்ணேன்னா, அது வந்து அதோட வீட்டிலே விடலான்னு யோசித்தேன். ஸோ வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அது வீட்டிலே விட்டுடலாம் அப்படின்ட்டு அது வீட்டில் விட்டுட்டேன். விட்டுட்டு அப்புறம் தான் பார்த்தேன்,
பார்த்தா அது வேறு யார் வீடோ போல் இருக்குது. சரி, ரெண்டு நண்டும் அதுக்குள்ளேயே போயிடுச்சு. காய்ஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸோட ஃபேவரட் கேம் தான் பண்ண போகிறேன். என்னென்னு கெஸ் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து மண் வீடு கட்டி தான் விளையாட போகிறேன். இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, 90s கிட்ஸ்லாம் ஃபேவரெட்டுங்க. பீச்சுக்கு போனால் பீச்சில் விளையாடுறது அண்ட் இந்த மாதிரி மண் வீடு கட்டி விளையாடுறதுலாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஃபைனலி இதை கட்டி முடித்தாச்சு. இதுதாங்க அந்த வீடு, நல்லா இருக்கான்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் ஏரியா இருக்குது. பார்க் ஏரியாவில் வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கான எல்லாமே இருக்குது. பெரியவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸும் இருக்குது, நீங்கள் அதையும் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துக்கான பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணி பவர் எனர்ஜி எடுக்கிறாங்க. அதை வச்சு தான் ஃபுல்க்கும் பவர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் காய்ஸ், இந்த ஏரியாவில் ஃபுட் அப்படி எதுவும் பெருசாக இல்லை. சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி தான் விற்கிறாங்க, சோடா அந்த மாதிரி தான் விற்கிறாங்க. நீங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தால் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் காய்ஸ், இங்கே வந்து பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. தென் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம்ஸும் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக இருக்குது. நான் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்தேன், ரொம்பவே நல்லா இருக்குங்க. க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க எல்லா இடத்தையுமே. அண்ட் இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம், ட்ரெஸ்ஸிங் ரூம் மோஸ்ட்டாக பீச்சிலலாம் இருக்காது, அண்ட் இங்கே இருக்குன்னா அது ஒரு நல்ல விஷயந்தாங்க. நானும் கொஞ்சம் நனைஞ்சதுனால ட்ரெஸ்ஸிங் எதுவும் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குங்க. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு வர்றதுக்கான லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் 20 ருபீஸ்க்கு இந்த இடம் ஒருத்தான்றதை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்துட்டு. அண்ட் நீங்கள் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்போ கிளம்புற நேரம் வந்தாச்சு. எல்லாருக்கும் பாய்.